ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 3D மாடலிங் அனிமேஷன். நம்ம இந்த வீடியோவில் பிளெண்டரில் வந்து குட்டி ஸ்டோரி அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து தொடர்ந்து ஒரு 5 பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து அந்த இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு. இதுக்கு வந்து தேவையான மாடல்ஸ்லாம் நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், ஒரு சிப் ஃபைலில். நீங்கள் அந்த இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அந்த இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் இந்த 4 ஆப்ஜெக்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த குட்டி ஸ்டோரி கார் சீன் ஆப்ஜெக்ட்ஸ்னு இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம பிளெண்டருக்குள்ள வந்துக்கலாம். வந்து இதில் வந்து நீங்கள் ஓப்பன் இருக்கும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நம்மளோட அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த இதை நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோல்டருக்குள்ள இருக்குன்னு நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து நான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். நம்மளுக்கு இப்போ அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி இந்த காலேஜ் நெக்ஸ்ட்டு இந்த கார் இதெல்லாமே வந்து மேலேருந்து கீழே விழுற மாதிரி நம்ம செய்யணும், சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம வந்து அதுக்கு ஒரு கேமரா ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஷிஃப்டே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அங்கே கேமரான்னு இருக்கும், அது ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே ஒரு கேமரா ஒன்று ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேமரா வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். அதுக்கு இந்த ஆங்கிளில் வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளில் வச்சு கண்ட்ரோலில் எழுதிக்கோங்க. கண்ட்ரோல் எழுதிக்கிட்டே அல்ட்டையும் எழுதிக்கோங்க. ஆல்ட் எழுதிக்கிட்டு 0 கொடுங்க. அந்த இடத்துல கேமரா லாக் ஆயிரும். ஓகே, கேமரா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல லாக் ஆகிடுச்சு. நீங்கள் முன்னாடி இப்படி ஜூம் பண்ணும்போது இந்த மாதிரி கேமராவும் ஜூம் ஆகும். அது உங்களுக்கு ஆகலைன்னா நீங்கள் வந்து இங்கே இங்கே வியூவில் வந்தீங்கன்னா இங்கே கேமரா 2 வியூன் இருக்கும், கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்து கரெக்டாக அந்த இதெல்லாம் உழணும். அந்த மாதிரி நம்ம ஒரு ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக கேமராவை நீங்கள் மிடில் மவுஸ் ஷிஃப்ட்டு மிடில் மவுஸ் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி எழுதுக்கலாம். இல்லை இங்கேயும் நீங்கள் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஆங்கிளில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த இதில் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ஓகே, கொஞ்சம் மேலே கொஞ்சம் தூக்கிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதெல்லாமே மேலேருந்து கீழே வந்து உள்ளுற மாதிரி வைக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம டைம் லைனை கொஞ்சம் பெருசுபடுத்திக்கலாம். இங்கே ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுங்க. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் ரெண்டு இதாக இருக்கும், ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இது நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி ரெண்டாவது ஷிஃப்ட் எழுதி லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரீ இதெல்லாம் மேலே போனோமா நம்ம அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரோடு மேலே இருக்கணும், இந்த கார் மேலே இருக்கும், இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி எழுதிக்கோங்க. ஜி எழுத்தி இசட் எழுதுங்க. ஜி எழுதிக்கிட்டே இசட் எழுதுங்க. நெக்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மேலே போகும். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே எக்ஸட் ஆக்சஸில் இந்த ப்ளூ கலர் ஆரோ பார்ப்பீங்க, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விழுங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த கேமராக்குள்ளே எதுவுமே தெரியக்கூடாது. ஓகே, எல்லாமே இப்போ மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டைம் லைனில் வந்து 0 ஃப்ரேமில் நம்ம இருக்கோம். இங்கே காட்டும் எந்த எத்தனை ஃப்ரேமில் நீங்கள் போயிருக்கீங்கன்னு. இங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணி 1வது ஃப்ரேமுக்குள்ளே வந்துக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வந்து இதுக்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 40 ஃப்ரேமில் தான் இது எல்லாமே கீழே விழணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இது அந்த இடத்துலையே வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சுட்டு ஐ எழுதிக்கோங்க. ஐ எழுதி இங்கே லொக்கேஷன் இருக்கும், அதாவது கீ ஃப்ரேம் இது. நீங்கள் அந்த கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி தான் அனிமேஷன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து இப்போ லொக்கேஷன் தான் நம்ம பண்ண போகிறோம், அதாவது அதோட இடத்த தான் நம்ம மாற்ற போகிறோம். ரொட்டேஷன் பண்ணல, ஸ்கேல் பண்ணல, அதனால நம்ம லொக்கேஷனில் தான் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம். அதனால் லொக்கேஷனில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் உங்களுக்கு மஞ்சள் கலரில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இது எல்லாமே கீழே இப்போ உள்ளணும் நீங்கள் ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 ஃப்ரேமில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த காலேஜ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து விடும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட் எழுதி இந்த இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி 0 கொடுத்து கேமரா வியூலேருந்து வெளியே வந்துக்கோங்க. கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு 0 கொடுத்து கேமரா வியூக்குள்ளே போய்க்குங்க. கரெக்டாக அது அந்த பொசிஷனில் வச்சுருங்க. எந்த ஆங்கிள் அது இருக்குமோ அந்த ஆங்கிளில் நம்ம அதை வச்சிடலாம். ஓகே, இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு இருந்துச்சு, நம்ம அங்கேயே வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி செலக்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஐ எழுத்தி லொக்கேஷன் கொடுங்க. லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு ஒரு கீ ஃப்ரேம் ஆடாயிரும். இப்போ இங்கே 0 ஃப்ரேம்லேருந்து நீங்கள் இந்த அனிமேஷனை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அது நம்மளுக்கு வந்து மேலேருந்து கீழே வந்து விழுது. நம்ம அது ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃப்ரேமில் வந்து ட்ரீஸ் வந்து விழும். அதனால் நம்ம இந்த ட்ரீயை வந்து இந்த 3 ட்ரீயும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஜி எழுத்தி இசட் எழுத்திக்கோங்க. கரெக்டாக மண்ணுக்குள்ளே லைட்டாக புதஞ்சிருக்க மாதிரி இருக்கும், அந்த இதில் வச்சுக்கலாம். ஓகே, வச்சுட்டு இந்த ரெண்டு அதாவது இந்த 3 ட்ரீயும் செலக்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செலக்டில் இருக்கான்னு பார்த்து ஐ எழுத்தி லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க.
பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ளே பண்ணும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும். பார்த்திங்கன்னா அந்த ட்ரீயும் அந்த இது விழும்போதும் வருது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மூணு ட்ரீயை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஜீரோ ஃப்ரேமில் இருக்க கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ஜி எடுத்துனீங்கன்னா அந்த கீ ஃப்ரேம் மூவ் ஆகும். லெஃப்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இது 20th ஃப்ரேமில் வச்சுருங்க. ஏன் 20th ஃப்ரேமில் வைக்கணும்னா, ஏன்னா அப்போ தான் அது 20th ஃப்ரேம் இது விழுந்ததுக்கு அடுத்தது விழும். இல்லைனா அது ஜீரோவில் இருந்துச்சுன்னா அது விழும்போதும் இதுவும் விழுந்துடும். ஓகே, அதுக்கு தான் நம்ம 20th ஃப்ரேமில் வச்சோம். நெக்ஸ்ட் 60th ஃப்ரேம் வந்துக்கோங்க. 60th ஃப்ரேமில் இந்த ரெண்டு வீடு விழணும். அதுக்கு இந்த ரெண்டு வீட்டையும் செலக்ட் பண்ணி இங்கே கீழே டவுனில் இசட் ஆக்சஸில் கொஞ்சம் இறக்கிக்கோங்க. ஓகே, இந்த ஆங்கிளில் நம்ம வச்சுக்கலாம். இந்த ரெண்டு வீடியும் வச்சுட்டு இதுக்கும் ஐ எழுத்தி லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜீரோவில் இருக்கும், அதனால் இதுவும் அந்த மாதிரி தான் வந்து விழும். இது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து இங்கே 40th ஃப்ரேமில் இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 40th அது விழும், இது இங்கே விழுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 80th ஃப்ரேமில் இந்த இது வந்து விழணும், அதாவது இந்த ரோடு. அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த ரோடை செலக்ட் பண்ணி ஜி எழுத்தி இசட் எழுத்திக்கோங்க. ஓகே, கரெக்டாக இங்கே மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த ரோடு செலக்ட் பண்ணி ஐ எழுத்தி லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த ஜீரோவில் இருக்க கீ ஃப்ரேமை ஜி செலக்ட் பண்ணி ஜி எழுத்தி மூவ் பண்ணி 60th ஃப்ரேமில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம கார், இந்த கார் செலக்ட் பண்ணிக்கலாம். கார் செலக்ட் பண்ணி ஜி எழுத்தி இசட் எழுத்திக்கோங்க. இங்கே வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சுட்டு ஐ எழுத்தி லொக்கேஷன் கொடுத்துருங்க. இந்த ஜீரோ கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணி, சாரி, ஜீரோவில் உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணி ஜி எழுத்தி இங்கே 60th ஃப்ரேமில் வச்சுருங்க. ஓகே, அவ்வளோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட் சீனுக்கான தேவையான அனிமேஷன்ஸ் ரெடி ஆகிட்டு. நீங்கள் அல்டி எழுத்துனீங்கன்னா எல்லாமே டிசெலக்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் இந்த ப்ளே பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அனிமேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். கரெக்டாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாமே விழுது. நம்ம அந்த காரில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது வந்து 80th ஃப்ரேமில் கிடையாது, அதாவது 80th ஃப்ரேமில் தான் இந்த இதுவே வந்து விழுது இந்த ரோடு. ஆனால் நம்மளுக்கு வந்து கார் வந்து 100th ஃப்ரேமில் தான் இங்கே கீழே வரணும், அதனால் காரங்க 100th வச்சுக்கோங்க. இந்த 60th இருக்கிறத 80th வைங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக அந்த பொசிஷனாக நம்மளுக்கு விழுது. நெக்ஸ்ட்டு தான் விஜய் சார் வந்து இங்கே உள்ள வர மாதிரி நம்ம செய்யணும். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து இந்த உள்ளுற மாதிரி இஷ்டம். ஆனால் நம்ம வந்து ரெண்டு இமேஜ் போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுனா நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறது தான், வீடியோவாக சேவ் பண்ணுறது. அதில் நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3D ஸ்டைலில் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், அவுட்லைன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு 3D ஸ்டைலில் இருக்கும். நம்மளுக்கு அந்த அவுட்லைன்ஸ்லாம் வேணும், அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு வந்து ஒரு இது இருக்காது, நம்ம செய்யலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டரில் வந்து லைட்டிங் வந்து இல்லை, ரெண்டருக்கு வந்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி மங்களாக இருக்கும். அது நம்மளுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து வேர்ல்டு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கலர்னு இருக்குது, இங்கே வந்து இந்த கலர் இருக்கும், அதில் வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே இழுத்து விடுங்க. பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை கலரில் நம்மளுக்கு லைட்டிங் கிடச்சிரும். இப்போ ரெண்டு இமேஜ் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல லைட்டிங்கோடு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம ஒரு 2D ஸ்டைலாக மாற்றணும், அதான் நம்ம செய்யணும், சரிங்களா? ஓகே, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா கம்போசிட்டிங் நீங்கள் ஒரு டேப் நீங்கள் பார்க்கலாம். கம்போசிட்டிங் அதில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், கம்போசிட்டிங் டேப்பில் நீங்கள் வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் நோட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதான் அதில் மெயின், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். இரண்டத்தையும் நம்ம இங்கே கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா கீழே வந்து மேலே வந்து ஆடுன்னு இருக்கும், அதில் நீங்கள் வந்து கலர்னு இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸுன்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்து இங்கே இது ரெண்டுத்துக்கும் நடுசில் இந்த குவாட் இருக்க இடத்துல விட்டுருங்கன்னா போதும், அந்த இமேஜ் அது அதோட எடுத்துக்கிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 2D ஸ்டைல் வராது, அதுக்கு நம்ம ஒன்று செய்யணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா இங்கே ரெண்டு செட்டிங்ஸ் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு கூட மாதிரி படம் போட்டிருக்கோம். அதில் கீழே வந்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஸ்டைல் தான் இதில் முக்கியம், ஃப்ரீ ஸ்டைல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஸ்டைல்னு காட்டும், பார்த்திங்கன்னாலே தெரியும் நம்ம அதில் ஃப்ரீ ஸ்டைல் எனேபிள் பண்ணோடனே அதில் வந்து ஃப்ரீ ஸ்டைல்னு காட்டிடும். அப்படி உங்களுக்கு காட்டலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதில் ஆஸ் 2% இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து அந்த ஆஸ் 2% வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ரீ ஸ்டைல்னு ஆட் ஆகுது, அது இல்லைன்னா ஆட் ஆகாது. அது நீங்கள் கிளிக்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அது மெயினாக அதுக்கு வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்டைல்னு இருக்குது, அந்த மஞ்சள் புள்ளியில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மாதிரி புள்ளி வரும், அது வந்து இந்த இமேஜோட கிட்ட வந்து விட்டுருங்க, இதோட அது ஜாயிண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த இமேஜ் மாதிரி ஒரு படம் இருக்குது பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், அதாவது இந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ கலரில் மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 2D ஸ்டைல் கிடச்சிருக்கும், அதை நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் இதில் வந்து ரெண்டருக்கு போய் ரெண்டர் இமேஜ் வாங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து 2D ஸ்டைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்ட்ரோக் ரெண்டரிங்னு காட்டும், அது வந்து இதோட ஸ்ட்ரோக் வந்து ரெண்டர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரோக் வந்து நமக்கு வந்து தெரியும், அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்ட்ரோக்னா அவுட்லைன் தான், அந்த இதுக்கு நம்மளுக்கு ஒரு 2D ஸ்டைலில் அவுட்லைன் கிடைக்கும், அதுக்கு தான் அந்த ஃப்ரீ ஸ்டைல் ஸ்ட்ரோக்கு. பார்த்திங்கன்னா தெரியும்
பார்த்திங்கன்னா ஒரு 3D மாதிரி இருந்தால் நம்ம ஒரு 2D ஸ்டைல் கொண்டு வந்துட்டோம். குட்டி ஸ்டோரி சாங்கில் இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க, அதனால தான் நம்ம இந்த மாதிரி 2D ஸ்டைல் கொண்டு வந்தோம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி 2D ஸ்டைல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, ஒரு 100 ஃப்ரேம்க்கு நீங்கள் அனிமேஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்க, இதான் ஃபஸ்ட்டு சீன். அதை நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம்னா, இதில் வந்து ஸ்டார்ட் 1 இருக்கட்டும், எண்டு வந்து 100 வைங்க. ஏன்னா நம்ம வந்து 100 ஃப்ரேம் வரைக்கும் தான் நம்ம ரெண்டர் பண்ணி அவுட்புட் எடுக்க போகிறோம் சரிங்களா, அதனால் இப்படி வச்சுக்கலாம். 100 ஃப்ரேம் வரைக்கும் வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ரெண்டர் செட்டிங்ஸில் நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கணும். அதுக்கு வந்து இங்கே வந்தீங்கன்னா சீன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதாவது அவுட்புட் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்குள்ளே வந்துக்கோங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த மாதிரி இந்த ஃபோல்டர்ன்னு இருக்கும், அதாவது டிஎம்பின்னு இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஆனால் உங்களுக்கு இது வர மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. இதில் வந்து எந்த ஃபோல்டரில் வேணும்னு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ டெஸ்க்டாப்னு சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணி அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன ஃபார்மெட், உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக பிஎன்ஜின்னு இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து பிஎன்ஜினா அது வந்து இமேஜ் சீக்வன்ஸில் தான் வரும், வீடியோவாக வராது. அது வரணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து ஏவிஐ ஜேபிஇஜின்னு கொடுத்துக்கோங்க, ஏவிஐ ஃபார்மெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இது நம்ம கொடுத்துட்டோம், எத்தனை ஃப்ரேம் அதாவது செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் ரன் ஆகணும்னு இருக்குது, 24 ஃப்ரேம் உங்களுக்கு டோட்டலாக 24 ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 செகண்டுக்கிட்ட உங்களுக்கு வந்து அனிமேஷன் இதில் கிடைக்கும். இதில் தான் நம்ம பண்ணுற அவுட்புட் வந்து சேவ் ஆகும், அதாவது நான் இந்த ஃபோல்டர் கொடுத்துருக்கேன் டெஸ்க்டாப்பில் பார்த்திங்கன்னா அதில் தான் சேவ் ஆகும். நான் வந்து இப்போ வந்து ரெண்டர் அனிமேஷன் போனோம்னா போதும், ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து அது 100 ஃப்ரேம் வரைக்கும் ரெண்டர் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதாவது இதில் ரெண்டர் அனிமேஷன் இருக்கும், அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அடுத்து முடிச்சிட்டிங்கன்னா போதும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டர் ஆகும். ரெண்டராக தான் செக் பண்ணுறதுக்கு இது வந்து நான் மினிமைஸ் பண்ணிக்கிடுறேன், இதே மினிமைஸ் பண்ணிக்கிடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃபோல்டர் வந்து 1 to 100 ஃப்ரேம் வரைக்கும் ரெண்டர் ஆகிறது இங்கே வந்திருக்கும். நான் வந்து ஆல்ரெடி ரெண்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன் இந்த சீனை, அதனால் நான் வந்து ஒரு ஃப்ரேம் வந்து இப்போ நமக்கு ரெண்டர் ஆகிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து 100 ஃப்ரேம் ரெண்டர் ஆகணும், 100 ஃப்ரேம் ரெண்டர் ஆகி முடிச்சுட்டா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ சீக்வன்ஸ் வந்து கிடச்சிரும். கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரங்கிட்ட ஆகும், ஒரு 15 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாவது ஃப்ரேம் வந்துடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு 100 ஃப்ரேம் வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரெண்டர் ஆகிடும் சரிங்களா. இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இந்த பிளெண்டர் ரெண்டரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இதுக்குள்ளே போய்க்கலாம். இது வந்து நீங்கள் மெயினாக செஞ்சு முடிச்சக்கெடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிடுங்க, சேவ் பண்ணுறது தான் இதில் முக்கியம். கண்ட்ரோலஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணணும், ஒரு நிமிஷம் இல்லைங்க ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, இது வந்து ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து இங்கே வந்து சேவ் ஆகிருக்கும் டெஸ்க்டாப்பில். நான் வந்து ரெண்டு ஃப்ரேம் தான் பண்ணேன், அதனால் இது எனக்கு தேவையில்லை, இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். நான் வந்து ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது நான் இந்த ஒரு ஃபோல்டரில் நான் செஞ்சு வச்சுருந்தேன் ஒரு 13 சீன் கிட்ட, மொத்தம் இந்த மாதிரி 13 சீன் கிட்ட ரெண்டர் போட வேண்டியது வரும். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நான் செஞ்சுருந்தேன், இதான் நான் செஞ்ச சீன் 1. நான் அது கேமரா எங்களை மாற்றி வச்சு செஞ்சுருந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட்லாம் வந்து உள்ளுற மாதிரி நான் வச்சுருந்தேன். நானும் 100 ஃப்ரேம் தான் ரெண்டர் போட்டிருந்தேன், 4 செகண்ட் கரெக்டாக வந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் உள்ளுற மாதிரி, நெக்ஸ்ட் அந்த ட்ரீஸ், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதான் நீங்கள் 100 ஃப்ரேம் வெயிட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி நான் நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் முடிச்சிட்டோம் சரிங்களா, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் முடிச்சிட்டோம். 100 ஃப்ரேம் வரைக்கும் வந்துட்டு மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, கண்ட்ரோல் எஸ் கீ அழுத்திடுங்க. கண்ட்ரோல் அழுத்தி எஸ் எழுத்துனீங்கன்னா போதும், சேவ் ஆகும். ஆனால் அது வந்து ஒரு எரர் மாதிரி எனக்கு காட்டுது. சரி, இன்னொரு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா சேவ் ஆகும். கண்ட்ரோல் எஸ் எழுத்திக்கோங்க, கண்ட்ரோல் எஸ் பார்த்திங்கன்னா சேவ் ஆகிருக்கும். இல்லாட்டி நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம், சேவ் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபோல்டரில் சேவ் ஆகிரும். ஓகே, இல்லைனா சில நேரம் கிராஷ் ஆகி வெளியேறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் அடிக்கடி கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, நீங்கள் பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகிரும், அதனால் நீங்கள் அடிக்கடி கண்ட்ரோல் எஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அது மேலேருந்து கீழே விழுற மாதிரி ஒரு அனிமேஷன் ரொம்ப ரெடி பண்ணிட்டோம். ரெண்டாவது சீனில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து விஜய் சார் வந்து அந்த காருக்குள்ள வந்து உட்காந்து போகிற மாதிரி நம்ம ஒரு அனிமேஷன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட்டு மறக்காமல் கண்ட்ரோல் எஸ் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.